வழி, சத்தியம், ஜீவன், நித்திய ஜீவன், இதெல்லாம் ஒருவரை குறிக்குது. ஹல்லேலூயா. அப்படிதானே? வழி, சத்தியம், ஜீவன், நித்திய ஜீவன், இதெல்லாம் ஒருவரை அல்லவா குறிக்குது. நீங்க புரிந்து கொள்ளணும். தேவ ஆட்டுக்குட்டி என்பதும் மேய்ப்பன் என்பதும் ஒருவரை தானே குறிக்குது. நார்மலா நீங்க பாத்தீங்கன்னா ஆட்டுக்குட்டின்றது ஒருத்தரை குறிக்கும், மேய்ப்பன்றது ஒருவரை குறிக்கும். ஆனால் வேதம் என்ன காண்பிக்குது அப்படின்னு சொன்னா, இந்த தேவ ஆட்டுக்குட்டின்றதையும் ஒருத்தர் தான் குறிக்குது, மேய்ப்பன் அப்படின்றதும் ஒருத்தர் தான் குறிக்கும். யார் அது? சத்தமா சொல்லுங்க. இயேசுவை தான் குறிக்கும். ரெண்டு வார்த்தையுமே இயேசுவை தான் குறிக்குது. ஆனா ரெண்டுமே வித்தியாசமான வார்த்தைகள். பிரதான ஆசாரியர் என்பதும் நியாயாதிபதி என்பதும் ஒருவரை தான் குறிக்குது. ஹல்லேலூயா. பிரதான ஆசாரியர் என்பதும் நியாயாதிபதி என்பதும் ஒருவரை தான் குறிக்குது. அது யாரு? இதே இயேசுவை தான் குறிக்குது. பிதா என்பதும் குமாரன் என்பதும் ஒருவரை தான் குறிக்குது. அது யாரு? இயேசுவை தான் குறிக்குது. தேவன் என்பதும் தேவனுடைய குமாரன் என்பதும் ஒருவரை தான் குறிக்குது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவன் என்பதும் தேவனுடைய குமாரன் என்பதும் குமாரர்கள் கிடையாது, குமாரத்தி கிடையாது. தேவன் என்பதும் தேவனுடைய குமாரன் என்பதும் ஒருவரை தான் குறிக்குது. அப்ப என்ன பண்ணுவாங்க? வேறன்னு சொல்லுவாங்க. இப்படி சொல்ல மாட்டாங்க. வழி வேற, வாசல் வேற, இல்லைன்னா வேற ஒரு வார்த்தையில் என்ன பண்ணுவாங்க? சொல்லிக்கிடுவாங்க. பிதா வேற, குமாரன் அப்படிதானே? வழி வேற, வாசல் வேறனா டைரக்டா வசனம் இருக்கு, நீங்க என்ன பண்ணுவீங்க? பிடிச்சிடுவீங்க. ஆனா பிதா வேற, குமாரன் வேறன்னா அப்படி இருக்கும். ஏன்னா இவர் வந்து அவர்கிட்ட ஜெபம் பண்றாரு, இவர் அவர்கிட்ட கொண்டு போற, அப்படி பாப்பீங்கல்ல. என்ன அப்படின்னு சொன்னா, இது எல்லாமே ஒன்று தான், ஒருவரை தான் குறிக்குது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க பரலோகத்துக்கு போறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க விசுவாசம் சரியாய் வைக்கப்படுவதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியமா இது காணப்படுது. அப்ப தேவன் ஆவியாய் இருக்கிறார் அப்படி சொல்றாரு அவரு. அதாவது பிதா ஆவியாய் இருக்கிறாராம். தேவன் ஆவியாய் இருக்கிறார் என்பதும் பரிசுத்த ஆவி என்பதும் ஒருவரை தான் குறிக்குது. நீங்க புரிந்து கொள்ளணும். தேவன் ஆவியாய் இருக்கிறவர் வேற ஆவி கிடையாது, பரிசுத்த ஆவி என சொல்லப்படுகிறவர் வேற ஒருவர் கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ரெண்டு ஆவி கிடையாது, ரெண்டுமே ஒருவரை தான் குறிக்குது. கர்த்தரே ஆவியானவர் அப்படின்னு சொன்னா அது இன்னொருத்தரை குறிக்கல, அதுவும் யாரும் குறிக்குது, நம்முடைய தெய்வத்தை குறிக்குது அப்படின்னு சொல்றதை நீங்க புரிந்து கொள்ளணும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் இவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, இதை பிரித்து காண்பிக்கிறதுல என்ன பாத்தீங்கன்னா ரொம்ப கை தேர்ந்தவர்கள். இப்ப தேவன் ஒருவர்னு சொல்றதை காட்டிலும் தேவன் இருவர் அல்லது தேவன் மூவர். சரி, இப்ப மற்றவர்கள்லாம் தேவன் வந்து பல தெய்வங்கள்னு சொல்லிக்கிறாங்க. அவங்களுக்கும் தேவன் மூணு பேரு அல்லது தேவன் ரெண்டு பேரும் சொல்றவங்களுக்கும் அதிக வித்தியாசம் இருக்குல்லாம் நீங்க நினைச்சுக்காதீங்க. எல்லாமே ஒண்ணுதான் என்பது நீங்க புரிந்து கொள்ளணும். தேவன் ஒருவர் என்று சொன்னால் இவர்கள் பாத்தீங்கன்னா இவர்களுக்கு பொறுக்க மாட்டாங்க, சந்தோஷப்படணும். தேவன் ஒருவர்னு சொன்னா நீ என்ன பண்ணணும்? கிறிஸ்தவனா இருந்தால் நீ சந்தோஷப்படணும். ஆனா தேவன் ஒருவர் அப்படின்னு சொன்னா பொறுக்க மாட்டாங்க. மூவர் என்று நிரூபிக்கிறதுக்கு ஆதாரத்தை தேடி அலைவாங்க. எங்க? ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்குள்ளேயே மூவர்னு சொல்லி ப்ரூவ் பண்றதுக்கு ஆதாரத்தை தேடி அலைவாங்க. தாங்களும் இடறி மற்றவர்களையும் இடற செய்வார்கள் என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. அப்ப இந்த முக்கியமாய் ஆண்டவர் இந்த குருடர்கள் வழிகாட்டுகிறவர்கள் இப்படியே செய்யறாங்கன்னு சொல்லி சொல்றதனுடைய முக்கியமான கருத்து மல்கியாலையும் மத்தையிலையும் யாரை குறித்து பேசுகிறது என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. அதுக்கு முன்பாய் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி ஒரு பெயரிலே அவர்கள் அல்ல. அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பரிசேயர்கள் என்கிற பெயரில், இஸ்ரவேலர்கள் என்கிற பெயரில, யூதர்கள் என்கிற பெயரில, லேவியர்கள் என்கிற பெயரில, ஆசாரியர்கள் என்கிற பெயரில அவர்கள் காணப்பட்டாங்க மல்கியா வரைக்கும். அதற்கு பின்பு உள்ள வரும்பொழுது பாத்தீங்கன்னா இவர்களுக்கு என்னது? வேற பேரு. இப்போ வந்து பரிசேயன்ற பேரு. எங்க? நான் நியூ டெஸ்டமெண்ட் அந்த ஆரம்பத்துல சொல்றேன், பரிசேயர்கள், வேதபாரர்கள், சதுசேயர்கள் என்கிறதான பெயரு. அதற்கு பின்பு இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்கிறதான பெயரு. அப்ப வழிகாட்டிகள் என்பது வேற எங்கெல்லாம் போய் தேடாதீங்க. இடறி விழ பண்றவங்க இதுக்குள்ளதான் இருப்பாங்க. என்ன? வேதத்திலிருந்து எடுத்துதான் அவர்கள் பேசுவாங்க. சரியா வழி காமிக்கிறாங்களா பாத்துக்கோங்க. பாதை, வழி அல்லது வாசல் என்கிற அத்தனை வார்த்தைகளையும் ஒருவரையே குறிக்குதுன்னு சொல்லி தராங்களா அல்லது வேறொருவரை குறிக்குதுன்னு சொல்லி கொடுக்குறாங்களா நீங்க பாத்துக்கோங்க. வாசல் என்று சொன்னால் என்ட்ரன்ஸ், வழின்னு சொன்னா போறது, அடுத்தது பாத் என்று சொன்னால் ஏற்படுத்தி வைக்கிறதான ரோடு என்று சொல்லி எடுத்துக்கொள்ளுங்க. என்ன? அப்ப ஒரு வசனத்தை பாருங்க, ஏசாயா 62:10. வாசல்கள் வழியாய் பிரவேசி. எங்க எப்படி பிரவேசிக்கணும் அப்படின்னு சொன்னா வாசல்கள் வழியாய், அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸிட் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்கல்ல. அப்ப வாசல்கள் வழியாய், என்ட்ரி வழியா தான் உள்ள போக முடியும். ஜனத்துக்கு வழியை
அந்த வாசலுக்கு கொண்டு வர்றதுக்கான அந்த வழியை நீ செவ்வைப்படுத்து அப்படின்னு சொல்றாரு. பாதைகளை உயர்த்துங்க. அவங்களுக்கான ரோடு, எந்த ரோட்ல அவங்க போகணுன்றத சொல்லி கொடுக்கறதான காரியம் அதான் பாதை. அதை உயர்த்துங்க, அதில் உள்ள கற்களை பொறுக்கி போடுங்க, ஜனங்களுக்காக கொடியை ஏற்றுங்க. இது யாருடைய வேலை? இதுதான் சபையினுடைய வேலை. சபையினுடைய வேலை இதை செய்யணும். என்ன அப்படின்னு சொன்னா, வாசலை காண்பிக்கணும், வழியை காண்பிக்கணும், அதை சீர்படுத்தணும். எல்லாமே இயேசுன்னு சொல்லி கொடுக்கணும். அல்லேலூயா.